இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நிதிநிலைமைக்கு ஏற்ப சரி செய்யப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். 6 முதல் 12 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு உண்டு உறைவிட பள்ளி அமைத்து பராமரிப்பது தொடர்பாக தமிழக அரசுக்கும் சிவ்நாடார் அறக்கட்டளைக்கும் இடையே தலைமைச் செயலகத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அன்பில் மகேஷ், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு உண்டு உறைவிட பள்ளி மூலம் உலகத்தரம் வாய்ந்த கல்வி கற்பிக்கப்படும் என தெரிவித்தார். இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் போராட்டம் பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், ஆசிரியர்களின் கோரிக்கைகள் குறித்து ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். நிதிநிலைமை என்றைக்குமே என்றைக்கு சீரடைகிறது, அது சீரடையும் போது கண்டிப்பாக நீங்கள் கேட்காமல் செய்யக்கூடிய நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்று சொல்லியிருக்கிறார்கள். நிதிநிலைமே உங்களுக்கு தெரியும், நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து நீங்கள் பார்த்துருப்பீர்கள், அதுக்கு தகுந்தப்போ அது முடியும். அவர்களுக்கும் தெரிகின்றது, அவர்கள் சொல்றது நாங்கள் உரிமையோடு கேட்கக்கூடிய உங்கள்கிட்ட மட்டும்தான் எங்களால் கேட்க முடியும். எங்களுக்கும் நிதிநிலைமை புரிகிறது, புரியாமல் இல்லை, ஆனால் உரிமையோடு கேட்கக்கூடியது எங்களால் உங்கள்கிட்ட மட்டும்தான் கேட்க முடியும். எத்தனையோ ஆட்சிகள் வந்திருக்கிறது என்று சொன்னால் பல முறை எங்களை அழைத்தும் நீங்கள் பேசுகிற இல்லை என்று சொல்லவில்லை. அப்படி இருந்தாலும் அந்த உரிமையோடு உங்களிடம் கேட்கிறோம் என்று தான் சொல்லியிருக்கேன். அந்த உரிமைக்கு என்றைக்கும் நாங்கள் மரியாதை கொடுப்போம். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.